சர்வமும் சிவசக்திமயம் திருச்சிற்றம்பலம். நாம் இப்பதிவில் ஆடிப்பூர நன்னாளின் மகிமைகளை பற்றி காண உள்ளோம். இந்த ஆடிப்பூரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நன்னாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆடிப்பூர நன்னாளில்தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்தார். ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் திருமண வரம் கிடைக்கும். அம்மன் வளைகாப்பிற்காக வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் பூரன் நட்சத்திரம் நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினமாகும். சித்தர்களும் முனிவர்களும் பல மகான்களும் இந்த நன்னாளில்தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த நன்னாளில் சூடித்தந்த சுடற்கொடியாம் நம் ஆண்டாள் அன்னையை ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் கன்னிப் பெண்களுக்கு கல்யாண வரம் விரைவில் கிடைக்கும். மகாவிஷ்ணுவின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், கதை, வால் போன்ற ஆயுதங்கள் மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நன்னாளில் ஆண்டாளாக அவதரித்தாள். இந்த ஆடிப்பூர நன்னாளில் அன்னையை வழிபட்டு குறைவில்லா மகிழ்ச்சியான பெருவாழ்வினை பெறுவோம் என பணிவன்புடன் கோரி மகிழ்கிறேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.